என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முத்தூர் திரு சா பெருமாள் சாமி, திருமதி தங்கமணி அம்மாள் ஆகியோருடைய பேரன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர் சாமிநாதன் அவர்களுடைய அருமை மகன் செல்வன் ஆதவன் அவர்களுக்கும், திருப்பூர் திரு ஆர் ஜெயபிரகாஷ், திருமதி சாந்தி ஆகியோருடைய அருமை மகள் செல்வி ஸ்ரீ நேத்ரா அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு மனவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது. இந்த இணையதொரு மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அதற்காக நான் சாமிநாதன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த திருமணம் எந்த நிலையில் எந்த முறையில் நடந்திருக்கிறது என்பதை பற்றி இங்கே உரையாற்றிய சிலர் குறிப்பிட்டு சொன்னார்கள். குறிப்பாக கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் சீர்திருத்த திருமணங்கள் தான் அதிகமான அளவிற்கு நடைபெறும். அது தமிழ் திருமணங்களாக தொடர்ந்து இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு எடுத்து சொன்னார்கள். நான் நினைத்து பார்க்கிறேன், இதுபோன்ற சீர்திருத்த திருமணங்கள், இதுபோன்ற தமிழ் திருமணங்கள் 1967 முன்பு நடைபெறும் என்று சொன்னால் அந்த திருமணங்கள் சட்டப்படி முறைப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தோடு நடைபெறவில்லை. ஆனால் 1967 தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம். ஆட்சிக்கு வந்த அண்ணா அவர்கள், முதலமைச்சராக பொறுப்பேற்ற அண்ணா அவர்கள் முதல் முதலாக சட்டமன்றத்திற்குள்ளே முதலமைச்சர் என்கிற அந்த உரிமையோடு உள்ளே சென்று முதல் தீர்மானமாக சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தை நம்முடைய அண்ணா அவர்கள் அன்றைக்கு பெற்று தந்தார்கள். ஆகவே இது ஒரு தமிழ் திருமணம், நமக்கு புரிந்த மொழியில் நடைபெறக்கூடிய திருமணம், நமக்கு தெரிந்த மொழியில் நடைபெறக்கூடிய திருமணம். நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய நம்முடைய அழகு தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட தாய்மொழியாக இருக்கக்கூடிய இந்த அழகு தமிழ் மொழியில் இந்த திருமணம் இங்கு நடந்தேறியிருக்கிறது. திராவிட இயக்கம் என்ன செய்தது, என்ன செய்தது என்று கேட்கிறார்களே, கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புவது, இது போன்ற சீர்திருத்த திருமணங்களை சட்ட வடிவமாக்கி தந்தது திராவிட இயக்கம்தான். ஆக அப்படிப்பட்ட இந்த திருமணத்தில் நான் பங்கேற்று தலைமையேற்று மனவிழாவை நடத்தி வைத்து எல்லோரும் வாழ்த்தியது போல் உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு நான் உள்ளே வருகிற நேரத்தில் சாமிநாதன் நன்றி உரையாற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், ஒரு மாநாடு போல். உண்மைதான், மாநாட்டிற்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குமோ அத்தனை சிறப்புகளையும் ஏதோ இது திருமண விழா நம்முடைய இல்லத்தோடு முடித்து கொள்ளலாம், உறவினர்களை மட்டும் அழைத்து முடித்துக் கொள்ளலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களை மாத்திரம் அழைத்து முடித்துக் கொள்ளலாம் என்று நடத்தியிருக்கலாம். ஆனால் சாமிநாதன் அவர்கள் இந்த திருமணத்தை தன்னுடைய குடும்ப திருமணமாக இருந்தாலும் இது கழக குடும்பத்தினுடைய திருமணம், இது கழகத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்ற நிலையில் ஒரு மாநாடு போல மாநாட்டிற்கு என்னென்ன பணிகளை ஆற்றுவார்களோ அந்த பணிகளையெல்லாம் கடந்த சில நாட்களாக நன்றி உரை ஆற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். ஒருவரையும் விட்டுவிடாமல் நன்றி சொன்னார். அதுதான் சாமிநாதன். பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பார்,
இந்த பிள்ளை பால் குடிக்குமா? ஆனால் எடுத்து வைக்கக்கூடிய அந்த பணிகள், சொல்லக்கூடிய அந்த கொள்கை, அந்த லட்சியம், அந்த அழுத்தம் உள்ளபடிய பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாக அவர் தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இங்கே சொன்னார்கள், அவருடைய திருமணத்தை 1990 இதே திருப்பூரில் நான் நடத்தி வைத்திருக்கிறேன். மனவிடா மலர் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த மலர்களை கூட அந்த புகைப்படம் எடுத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக அந்த புகைப்படத்தை நான் உற்று உற்று பார்த்தேன். அந்த புகைப்படத்தில் அவர் மனக்கோலத்தில் அந்த கோட்டு சூட்டு அணிஞ்சிக்கிட்டு எந்த முகபாவத்தோடு இருக்கிறாரோ அதே முகபாவத்தோடு இன்றைக்கும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நான் கூட கொஞ்சம் மாறி இருக்கிறேன், ஃபோட்டோவில் சொல்கிறேன். கொள்கையில் இல்லை, லட்சியத்தில் இல்லை. ஆக 1990 அவருடைய திருமணத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இன்றைக்கு இந்த 2019 அவருடைய மகன் ஆதவன் அவர்களுக்கு அவருடைய திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதைத்தான் எல்லாரும் சொன்னாங்க. அவருடைய மகனுக்கு மட்டுமல்ல, அவருக்கு பிறக்கக்கூடிய பேரன் பேத்திகளுக்கு கூட நான் தான் வந்து திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்பொழுதே தேதியை குறித்து வச்சுக்கோங்க. அதுக்காக மணமக்கள் அவசரப்பட்டு விடக்கூடாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே படிப்படியாக நம்முடைய சாமிநாதன் அவர்கள் வளர்ச்சி பெற்றிருப்பதை நான் நினச்சி பார்க்குறேன். இளைஞரணியில் ஒரு உறுப்பினராக அந்த ஒன்றிய அளவில் இளைஞரணியை வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பிலிருந்து பணியாற்றி அதற்கு பிறகு ஈரோடு மாவட்டம் ஒருங்கிணைந்த அந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய துணை அமைப்பாளராக கடமையை நிறைவேற்றி அதற்கு பிறகு மாவட்ட அமைப்பாளராக இடையில மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இளைஞரணியில துணை செயலாளர்களில் ஒருவராக நான் இளைஞரணியின் செயலாளராக இருந்த நேரத்தில் எனக்கு துணை நின்று பணியாற்றக்கூடிய துணை செயலாளர் பொறுப்பில் இருந்து பணியாற்றி அதற்கு பின்னால் இணை செயலாளராக இளைஞரணியின் செயலாளராகவும் நான் செயல் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் இளைஞரணியுடைய செயலாளராக பொறுப்பேற்று இன்றைக்கு கழகத்தினுடைய உயர்நிலை செயல் திட்டக்குழுவினுடைய உறுப்பினர்களில் ஒருவராக இருந்து அவர் இயக்கத்திற்கு தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். இடையில அவர் 3 சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அமைந்திருந்த அமைச்சரவையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து அவர் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். நான் நினைச்சு பார்க்கிறேன், அவர் இளைஞரனுடைய மாவட்ட அமைப்பாளராக இருந்தபோது அந்த ஈரோடு மாவட்டத்தில் இளைஞரனுடைய பாசறை கூட்டம் 2 நடத்தினோம். மன்னாதபாளையம் அந்த கிராமத்தில் நடத்தினோம். 2 ஒரு பாசறை கூட்டத்தை எப்படி நடத்திட வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த கூட்டத்தை அவர் நடத்தி காட்டினார். நம்முடைய சாமிநாதன் அவர்கள் அந்த 2 அதில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு, கழகத்தோழர்களுக்கெல்லாம் காலை மாலை இரவு உணவு வழங்குவது, அந்த பணி உபசரிக்கிற அந்த பணிகளையும் தொடர்ந்து அவர்கள் செய்தார்கள். அந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கிற போது அவருடைய தாயார், நான் இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன், அந்த தாயாரை அந்த சமையல் கூடத்தில் நின்று கொண்டு இந்த பரிமாறக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்த்து நான் மெய்மறந்து போனேன். இதுதான் திமுக ஒரு குடும்பம் என்பதற்கு ஒரு உதாரணம். ஏதோ குடும்ப கட்சி குடும்ப கட்சிங்கிறாங்க, நான் இப்போ அழுதந்து தான், திமுக என்பது குடும்ப கட்சி தான். அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிய நேரத்திலேயே அண்ணன் தம்பி மாமா மச்சான் அக்கா தங்க, அதனால்தான் கலைஞர் அவர்கள் ஒரே வரியில் சொன்னார்,
என் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே என்று. ஆக அந்த குடும்ப பாச உணர்வோடு அவருடைய தாயார் அந்த உணவு பரிமாறி அந்த காட்சியெல்லாம் நான் நினைச்சு பார்க்குறேன். இன்றைக்கு அந்த மேடையில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய சாமிநாதன் அவர்கள் அவருடைய இல்லத்தில் இந்த மனவிழா நிகழ்ச்சி இன்றைக்கு எழுச்சியோடு மிக பெருமையோடு பூரிப்போடு அவர் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு நடத்தி கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் அவர் எந்த அளவிற்கு மரியாதையை வச்சிருந்தார், மதிப்பை வைத்திருந்தார், அன்பை புரிந்தார், அதில் இம்மியளவும் அதை இன்றைக்கு என்னிடத்திலும் அவர் அதை காட்டி கொண்டிருக்கிறார். ஆக எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சில படை வீரர்கள் தளபதிகள், அந்த தளபதிகளில் ஒரு இளைஞரணியிலிருந்து ஒரு சிறப்புக்குரிய இடத்தில் பட்டியலில் பெற்றிருக்கக்கூடியவர்கள் அதில் முக்கியமான ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அது சாமிநாதனாகத்தான் இருக்க முடியும். எதை சொன்னாலும் சில தோழர்கள் நம்முடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் சில பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்லுவார்கள். சொல்லுகிற போது நான் சில விளக்கங்களை சொல்லுகிற போது அதை மறுத்தும் பேசுவார்கள், நியாயத்தை எடுத்து சொல்லுவார்கள். ஆனால் சாமிநாதன் அவர்கள் எதையும் மறுத்தும் நியாயத்தை கூட எடுத்து சொல்லாமல் அதை அப்படியே 5-3 8 அப்படின்னு சொல்ல மாட்டேன், 5-3 7 சொன்னால் கூட அதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு போவார். ஆக அந்த அளவிற்கு இந்த இயக்கத்தின் மீது எங்கள் மீது அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கக்கூடியவர். ஆக இன்னும் அவரை பாராட்டினா அது என்னையே நான் பாராட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நான் அதிகம் நான் பாராட்ட விரும்பலை. ஆக இது நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய திருமணமாகத்தான், நான் மட்டும் இல்லை, இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமில்லை, இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்களும் அந்த உணர்வோடு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு மணமக்களை நீங்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்த வந்திருக்கக்கூடிய உங்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நம்முடைய பிஜேபியினுடைய முன்னணி தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பேசுகிற போது மனந்திறந்து பேசினார், அவங்கள வீழ்த்திட்டோன்னு சொன்னார். நான் அதை கொஞ்சம் திருத்தி சொல்கிறேன், வீழ்த்தில் உங்களை தோற்கடிச்சிருக்கிறோம் அவ்வளோதான். நாங்கள் தோக்கடிச்சோங்கிறத விட சொல்கிறத கூட நம்ம சொல்ல விரும்பலை, மக்கள் தோக்கடிச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன, இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நான் அரசியல் அதிகம் பேச விரும்பலை, மற்ற கட்சித் தலைவர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அது நாகரிகம் அல்ல. இருந்தாலும் பேசாமல் போய்விட்டால் சாமிநாதனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடும், அவருக்கு வருது இல்லையா உங்களுக்கு நிச்சயம் வரும். ஆக நாகரிகத்தோடு தான் நான் பேச விரும்புகிறேனே தவிர நாகரிகம் தவறி பேச விரும்பலை. இன்றைக்கு பொருளாதார சூழலை எந்த நிலையில் போய்கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இது கொங்கு மண்டலம், இது கோவை திருப்பூர் அடங்கி இருக்கக்கூடிய மண்டலம். இது இன்றைக்கு தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்படக்கூடிய ஒரு கொடுமை. அதில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் வேலையை இழக்கக்கூடிய ஒரு அக்கிரமம். ஆக 5% கீழே போய்கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார நிலை ஏற்பட்டிருக்கு. ஆக இந்த சரிவினுடைய விளிம்பில் இன்றைக்கு கோவையும் இருக்குது, திருப்பூரும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆக இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய கால, இப்போ கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளிநாட்டில் இருக்கிறார், சுற்றுப்பயணத்திற்கு போயிருக்கிறார், முதலீட்டை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிறோம் என்று அறிவிச்சுட்டு போயிருக்கிறாங்க. நியாயமாக ஒரு முதலமைச்சர் போயிருந்தால் தனியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அவர் சென்றிருந்தால் உள்ளபடிய மக்கள் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் மட்டுமா போயிருக்கிறாரு, இல்லை சம்பந்தப்பட்ட அந்த துறையினுடைய அமைச்சர் கூட போகலாம், நான் வேண்டாம் என்று சொல்லலை. ஆனால் சென்று ஒரு படையே போயிருக்கு, அமைச்சரவே போயிருக்கு, 10 பேர் போயாச்சு, இன்னும் ஒரு 8 பேர் பின்னாடி போக போகிறாங்க. நான் அதனால தான் நேற்றைக்கு சொன்னேன், இது அதிமுக அமைச்சரவை இல்லை, இது அதிமுகவினுடைய சுற்றுலா அமைச்சரவை என்று ஒரு பட்டத்தை கொடுத்தேன்.
இன்று காலையில் என்ன பத்திரிகையில் செய்தி, ஏறக்குறைய 2000 கோடி அளவிற்கு முதலீடு வந்திருக்கு, 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகுது அப்படின்னு இன்னைக்கு காலையில் பக்கம் பக்கமாக தலைப்புச் செய்தியாக வந்துட்டுருக்கு. 2780 கோடி ரூபா முதலீடை பெற்றிருக்கோம், ஒப்பந்தம் போட்டிருக்கோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியை வெளியிட்டிருக்க மட்டும் இல்லை, அங்கே அமெரிக்காவில் போய் முதலமைச்சர் பேசிய பேச்சும் இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு. என்ன பேசியிருக்கிறார்னா, 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்தினோம். அப்படி நடத்திய நேரத்தில் ஏறக்குறைய 5 கோடி ரூபாய்க்கு முதலீட்டை நாங்கள் பெற்றோம். அந்த முதலீட்டை பெற்ற காரணத்தினால 220 தொழில் நிறுவனங்கள் பணியை தொடங்கிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இது அப்பட்டமான பொய். இது நாங்கள் இதைத்தான் கேட்குறோம், 220 நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் தொடங்கிடுச்சுன்னு ஒரு செய்தியை போய் வெளிநாட்டில் முதலமைச்சர் போய் பேசியிருக்கிறாருன்னா, எங்கே எந்த நிறுவனம் எந்த ஊரில் தொடங்கப்பட்டிருக்கு, வெள்ளை அறிக்கையாக வையுங்கள் என்று சட்டமன்றத்திலும் நான் தொடர்ந்து பேசியிருக்கிறேன், மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன், இப்போ கூட இந்த திருமண மண்டபத்திலையும் நான் பேசுகிறேன், சொல்லணும். ஏற்கனவே முதல் உலக முதலீட்டாளர் மாநாடு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நடத்தினாங்க. அப்போது 2,42,00,000 கோடி 2.42 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு அறிவித்தாங்க. 2வது உலக முதலீட்டாளர் மாநாடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ முதலமைச்சராக இருக்கிற போது நடத்தினாங்க. அதில் கிட்டத்தட்ட 3,00,000 3,50,000 ஆக மொத்தம் 5,00,000 கோடிக்கு முதலீடு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக 5,00,000 போட்ட முதலீட்டுக்கு என்ன வழியை காணும்? இப்போது அமெரிக்காவில் போய் 2780 கோடி ரூபாய்க்கு முதலீட்டை பெற்றிருக்கிறோம்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்கன்னா, அதை இன்றைக்கு பத்திரிகைகள் படம் பிடிச்சு பக்கம் பக்கமாக பேனர் போட்டு தொலைக்காட்சியில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மகிழ்ச்சி தான், வந்தால் மகிழ்ச்சி, அதை வரவேற்கிறோம், பாராட்டுக்கிறோம். இது உள்ளபடியே வரும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்களே முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது உண்மையா? ஆக இதை நாங்கள் பேசினா என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு முதலீடு வருவதை எதிர்த்து பேசுது, விமர்சனம் பண்ணுது திமுக. எதிர்கட்சி தலைவரை கொச்சைப்படுத்தி பேசுகிறார், முதலமைச்சரை வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை கொச்சைப்படுத்தி பேசுகிறார்ன்ற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முதலீடு வந்தால் வரவேற்கிறோம், ஆனால் முதலீடு வரல. ஆக எதற்காக இன்றைக்கு அவங்க போயிட்டுருக்கிறாங்கன்னா, இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக, அதிலிருந்து மக்கள் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு திட்டமிட்டு அந்த பணிகளை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்றைக்கு நாடு போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றியை, யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆக அந்த வெற்றி தொடர, அது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் தொடர்ந்தால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். ஆகவே அதை நீங்கள் உணர்ந்து அதற்கேற்ற வகையில் உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் தொடர்ந்து திமுக கழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று நம்முடைய சாமிநாதன் இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மனக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய மணமக்கள் அவர்களுக்கு அறிவுரைகளை ஆலோசனைகளை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே உங்கள் தந்தை, நம்முடைய ஆதவனுடைய தந்தை சாமிநாதன் அவர்கள் எந்த லட்சியத்தோடு, எந்த பிடிப்போடு, எந்த கொள்கை உறுதியோடு இந்த இயக்கத்திற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறாரோ அதே கொள்கை உறுதியோடு நீங்களும் இருந்து உங்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து, புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.